ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சுகன் ஸ்ட்ரீம் கார்டன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிரேப் சீட்ல பிளான்ட் வளருமா, அதை எப்படி வளர்க்கறதுங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் டேக் அ மூமெண்ட் டு சப்ஸ்கிரைப். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கதும் கிரேப்ஸ் பிளான்ட் தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் செடி தான் வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் கிரேப் சீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சீட் போட்டு வளர்ந்த பிளான்ட் தாங்க. என்னங்க, நம்ப முடியல, ஈஸியா இதே மாதிரி நம்ம வீட்லயே வளர்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு மூணு டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன், என்னென்னு சொல்றேன் வாங்க. ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே கிரேப் சீட்ல ட்ரை பண்ணி பார்க்கும் போது 10-15 சீட்ஸ்ல எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் சீட் செலக்ட் பண்ணும்போது நல்ல முத்துன சீட்ஸா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்ல முளைப்பு தன்மை இருக்கும். சீட்ஸ் முளைக்குமான ஒரு டவுட் இருந்ததுன்னா ஒரு கிளாஸ் வாட்டர்ல சீட்ஸ் போட்டு செக் பண்ணி பாருங்க. சீட்ஸ் மேல மிதந்தா முளைப்பு தன்மை கம்மியா இருக்குன்னு அர்த்தங்க. டிப்ஸ் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரேப் சீட்ஸ் காய வைக்காமலே நடவு பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, சீட்ஸ்ல ஈரத்தன்மை இருந்தா ஃபங்கல் ஃபார்ம் ஆயிடும், விதை முளைக்கவே முளைக்காதுங்க. டிப்ஸ் நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, விதை நேர்த்தி தாங்க. இந்த மாதிரி விதை நேர்த்தி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா 100% முளைப்பு தன்மை இருக்குங்க. நான் எப்படி விதை நேர்த்தி பண்ணுவேன்னா, நல்லா காய வச்ச கிரேப் சீட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க. இந்த புளிச்ச தயிர்ல ஒரு அரை மணி நேரம் அந்த சீடை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பல் ஆட் பண்ணி நல்ல வெயில் இல்லாத இடத்துல காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நடவு செய்யலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you next video. Until then, bye bye, take care.